ஹாய் எவ்ரன், வெல்கம் டு தமிழ் உதிரம். உங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஹெல்த் மினிஸ்ட்ரி இஸ் யூஸ் நியூ கைட்லைன்ஸ் ஃபார் ஒர்க் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது விதிமுறைகள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், 5680 ஃப்ரெஷ் கேசஸ் ரெக்கார்டட், நோ டிசிஷன் எட் ஆன் ட்ராப்பிங் அட்சிக்கு ஆஸ் ஏ ப்ரோபிலாக்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அட்சிக்குனா ஹைட்ராக்சி குளோரோக்வின், அந்த மருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க கோவிட் 19க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோபிலாக்டிக் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஹைட்ராக்சி குளோரோக்வினை ஒரு நோய் தடுப்பு மருந்தாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து ட்ராப் பண்ணுற டெசிஷன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒர்க் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பிளேசஸில் யாராவது கோவிட் பாதித்த நபர் வந்துட்டு போயிருந்தாலே அந்த ஒர்க் பிளேஸை வந்து ஷட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்தால் கூட பரவாயில்ல, கம்பெனி வந்து ரன் ஆகலாம், அவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணும், அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சானிடைஸ் பண்ணிட்டே இது பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் அட்டாக் ஆச்சுன்னா கூட ஒரு 48 ஹவர்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப ரீ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வைன் வந்து ட்ராப் பண்ணுற டிசிஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கோவிட் 19 யூஸ் பண்ணுறதுலேருந்து. ஆனால் அது வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல, அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 lakh எவாக்குவேட்டட் ஆஸ் அம்பன் அட்ரில்ஸ் டுவர்ட்ஸ் பெங்கால் காஸ்ட். அந்த அம்பன் புயல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க, இடம் வந்து மாற்றிருக்காங்க அவங்களோட சேஃப்டிக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சிவியர் சைக்ளோனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மிக வலுப்பெற்ற புயலாக வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது. செப்பரேட்டிஸ்ட் லீடர் சன்ஸ் அமங் டூ மில்டன்ஸ் கில்லட் இன் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஜம்மு காஷ்மீர் நடந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் நடந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மென்ஸ்க்கும் அந்த மில்டன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கவுண்டர் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அந்த மில்டன்ஸ் சேர்ந்து ரெண்டு மில்டன்ட்டோட செப்பரேட்டிஸ்டோட லீடர் அவரோட பையன் ரெண்டு பேருமே வந்து இறந்ததான் வந்து போட்டிருக்கு, கொல்லப்பட்டதான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஏபி கேஸ் லீக், எஸ்சி டிக்ளைன்ஸ் டு இன்டர்ஃபியர் வித் என்ஜிடி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆந்திரப்பிரதேஷ் அந்த கேஸ் லீக் விசாகப்பட்டினத்தில் நடந்த அந்த எல்ஜி பாலிமர் கேஸ் லீக்ல வந்து பார்த்திங்கன்னா என்ஜிடி நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்வாயம் வந்து பார்த்திங்கன்னா 50 crore வந்து அந்த இது வந்து டெபாசிட் பண்ணணும், எல்ஜி பாலிமர் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீற முடியாது, நீங்கள் வந்து அவங்களுக்கு மேலே என்ஜிஏடி நேஷனல் க்ரீன் அப்ளேட் ட்ரிபியூனல் மேலாண்மை வாரியத்தை வேணால் நீங்கள் வந்து நாடலாமா தவிர எங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் டிஃபர் ஆகாது, இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் விண்டோ ஃபார் ஜேஇஇ மெயின், இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா May 19-24 ஓப்பன் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்பைக் டெக்ஸ் டிஎன் பாஸ் 12,000 கேசஸ், நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 688 புது பாசிட்டிவ் கேசஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 552 கேசஸ், நியர்லி 80% வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டோட டோட்டல் டேலி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12,443 கேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா 84 வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎன் ரிவைசஸ் டிஸ்சார்ஜ் பாலிசி ஃபார் கோவிட் 19, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான பாலிசியை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ சிம்டமேட்டிக் இல்லை ஏ சிம்டமேட்டிக் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 days இருந்தாலே போதும் அவங்க வந்து இது பண்ணலாம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 days வந்து குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸ் டு பி ஹெல்ப் ஃப்ரம் June 15-25, கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ் June 1 வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தால் அது வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. எப்போன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா June 15 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ரூரல் சலூன்ஸ் ரீஓப்பன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இன் பிளேஸ். அதாவது சலூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த 12 districts ரெட் ஜோனில் இருக்க 12 districts தவிர மீ 25 districts வந்து பார்த்திங்கன்னா சலூன்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ரூரல் ஏரியாஸில், ஆனால் வித் ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக அதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பிள் லைக்லி டு ரீஓப்பன் பை June 1, டெம்பிள்ஸ் எல்லாமே கோயில்கள் மற்ற மதத்தலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா June 1 அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, இந்த பிரிக் கிளீன் ஒர்க்கர்ஸ் அசால்ட்டட் இன் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிக் கிளீன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சுழையில் வேலை செய்கிறவங்க அவங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் கிளீன் அப்படின்வாங்க. செங்கல் சுழை அப்படின்றத வந்து பிரிக் கிளீன் அப்படின்வாங்க. அந்த ஒர்க்கர்ஸில் அங்கே வேலை செய்கிற ஓனர் மூலியமாகவே வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க அவங்களை வந்து பார்த்திங்கன்னா.
அடித்து துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து க்ரௌட்ஸ் தின் ஆஸ் அம்மா கேன்டீன் ஸ்டாஃப் ஃப்ரீபுட். அம்மா உணவகம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து உணவு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வர்றதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து இப்போ குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தின்ஸ்னால் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து இதில் பாருங்கள், இன்பீப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இளையராஜாஸ் ட்ரம்மர் டைஸா பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இளையராஜா மியூசிக் டைரக்டர், அவரோட அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் ட்ரம்மராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததான்னு சொல்லியிருக்காங்க. அவர் நேம் பார்த்துக்கோங்க, ஆர் புருஷோத்தமன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்மர். அவர் வந்து இறந்ததாக போட்டிருக்காங்க பிளட் கேன்சர்னால. அவர் நேம் பார்த்துங்க, ஆர் புருஷோத்தமன் ட்ரம்மர். அந்த டெஸ்பிரேஷன் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரைவ் தீஸ் ஒர்க்கர்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களோட வீட்டுக்கு வந்து நடந்தே போகிறது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ஃபர்மேஷன் சரியாக அவங்களுக்கு போய் சேராதனால தான், டெஸ்பிரேஷன் அவங்களோட ஏக்கத்தினால தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஏஏடிஎம்கே அபாலிஷஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சி செயலாளர்கள் போஸ்ட் எல்லாத்தையுமே, ஊராட்சி கழக செயலாளர்கள் போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி விங்கை பார்த்திங்கன்னா ஒரு நாலு இதாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் ஃபார் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருக்கு, அடிக்கல் நாடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆத்தர் ரவி சச்சாரியாஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரவி சச்சாரியாஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் ஸ்பீக்கர் அப்படின்னு கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஜார்ஜியாவில் அவரோட வீட்டில் வந்து இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவரோட நினைவம் பார்த்துக்கோங்க, ரவி சச்சாரியாஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் ஸ்பீக்கர் இல்லைன்னா கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரைசிங் கேசஸ் போஸ்ட் சேலஞ்ச் 9 டை இன் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த சதன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த கேசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது பீக்கில் போன்ற மாதிரி இருந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இன்னும் அதிகமாகிட்டு வந்துட்டே இருக்கனால ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், இந்த கிராஸ் ஹோப்பர்ஸ் அட்டாக் கிராப்ஸ் இன் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் ஹோப்பர்ஸ்னால் அந்த வெட்டிக்கிளிகள், வெட்டிக்கிளிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராப்ஸ் எல்லாமே விவசாய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிக்குது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுதான் வந்து கிராஸ் ஹோப்பர்ஸ்னால் வெட்டிக்கிளிகள், அது வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் இது மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், எடிட்டோரியல் பாருங்கள், ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா அந்த தேங்கி நின்றது, ஸ்டாண்ட் ஸ்டில்னா தேங்கி இருக்கிறது, அதுதான் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னுவாங்க. இந்த ஓப்பனிங் ஆஃப் ஸ்டேடியா ஃபார் ட்ரைனிங் ஷுட் ஹெல்ப் அத்லெட்ஸ் பி ரெடி வென் ஸ்போர்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்களே. அதுவும் இந்த ஸ்டேடியா அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் மைதானங்கள், விளையாட்டு அரங்கங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விளையாட்டு அரங்கம் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் 4.0 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு அந்த கோச்சஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி விளையாடுறதே கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் யாரும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனோட டிஎன்ஏலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாண்ட்ஸில் தேங்கியே இருக்க மாட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க, ஜிம் போயிட்டுருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கோவிட் வந்து பார்த்திங்கன்னா லங் அஃபெக்ட் பண்ணுற ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படின்றனால ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றனால இது வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட மசில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு ரொம்ப இதாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாமல் இது பண்ணாமல் அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா வீடியோஸ்லாம் எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேன் வில்லியம்சன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிக்க சொல்லி கொடுத்துருந்தாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிட்டு இருந்தார். யுவேந்தர் ஜெகல் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வீடியோஸாக வந்து போட்டுருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவே உள்ள ரோடில் வந்து பார்த்திங்கன்னா போலிங் பண்ணிருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் ரோகன் பொப்பனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் அடிச்சு விளையாடிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி பண்ணது வந்து இப்போ உங்களுக்கு பெரிய இதாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலாக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபிட்டாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செயல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் போய் விளாடி வின் பண்ணுறதுன்றது வேறு, ஆனால் அந்த மேட்ச்சில் போய் விளாட்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற ஒர்க் அவுட், அவங்க பண்ணுற இந்த ஜிம் செஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கிரௌண்டில் போய் நிற்க வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணோம், ஆனால் க்ரௌட் இல்லாமல்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபாக தான் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் வந்து வருது, அது வேர்ல்டு டி20 வருது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்கிற மாதிரி இருந்தது எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இப்போந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபிட்டாக இருக்க முடியும், அதனால வின் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இல்லை, இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஜிம் வந்து வச்சிருப்பாங்க. ஹோம்மேட் ஜிம்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டிலேயே வச்சிருப்பாங்க, அவங்க இதை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஜிம் போயிருப்பாங்க, ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஃபிட்டாக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிமட்டத்தில் இருக்க ஒரு பிளேயர், ரூக்கி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க, ஒரு வறுமையிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜிம்மில் தான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம், அவங்க வெளியே தான் போய் ஒர்க் அவுட் பண்ணோம், அவங்க வந்து வீட்டிலலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும், இவங்க இதுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, யுனைட்டி பவர் இஸ்ரேல்ஸ் ரிவைல் ஃபேக்ஷன்ஸ் ஹவ் என்டர்ட் எ டெட் லாக் பை ஜாயினிங் ஹேண்ட்ஸ் பட் சேலஞ்சஸ் ரிமைன் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பிரச்சனை போயிட்டுச்சு. லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு எலெக்ஷன் வந்து நடத்தினாங்க ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எலெக்ஷன் நடத்தினாங்க, அந்த எலெக்ஷனில் தப்பு இருக்குது இந்த எலெக்ஷன் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மூணு எலெக்ஷன் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்காரு. ஆனால் அவரோட டென்யூர் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 months தான் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் வந்து அப்படி தான் போட்டுருங்க, 18 months அவரோட டென்யூர் இருக்கும், 18 months அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னி கேன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து மாறிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அவர் வந்து இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்காங்க, கட்சி இணைச்சிருக்காங்க இந்த சென்ஸ் கூட்டணி வச்சிருக்காங்க, கூட்டணி வச்சுட்டு அவர் வந்து 18 months அவர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருப்பார், பென்னி கேன்ஸ் அப்படின்றவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்டீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அது வந்து அனெக்ஸ் பண்ணும், அது வந்து இணைக்கிறதுக்கான வழிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டானி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உட்கட்சி பூசல் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ கூட்டணி சேர்ந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சேர்க்கலான்றாங்க, ஒருத்தர் வந்து சேர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டானி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து கரெக்ஷன் கேசஸ் முதல் நிறைய இருக்காது. எல்லாரோட ப்ரொசீடிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா May 24 தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ May 24 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருவேளை அவர் வந்து இதான் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவராக அறிவிக்கப்பட்டார்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவர் வந்து மேபி சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 months அவர் இருப்பான்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பென்னிகன்ஸ்ன்றவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரப்ஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பார். கரப்ஷன் இருக்கவங்க எல்லாத்துமேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கேஸ் போடுறதுல ரொம்ப இதாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பெடிஷன் போடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணாங்க, இஸ்ரேல் பார்லிமெண்ட்டுக்கு ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பீக்கர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டு within 24 hours அந்த ஸ்பீக்கர் பொசிஷனுக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிக்கிட்டார். அது மாதிரி ஒரு ஆட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த COVID-19 பேண்டமிக்கில் இந்த அரசியல் கட்சி பூசல்கள் வேறு இது மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கனால இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையே வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, என்ன தீர்ப்பு வருதுன்றது பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து எப்படி மாறும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கார்டன் ஸ்கோப் பாருங்கள், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு நாலு பூட்டு இருக்குது, நாலு சைஸில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதுதான் அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி போட்டுருங்க. லாக்டவுன் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ண முடியல அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து லாக்டவுன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து லாக்டவுன் 3 வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் 2 கடையிலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ லாக்டவுன் 4 வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் மாதிரியே இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிட்டு இருக்க மாதிரி, இது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனவே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறது குறையும், மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மர்டர் ஆஃப் எஸ்பி லீடர்ஸ் சன் இன் யூபி காட்டான் வீடியோ போலீஸ் சைட் ரோட் ஆஸ் ஏ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. சமாஜ்வாதி பார்ட்டியோட லீடர் அண்ட் அவங்களோட சன் ஃபட்டேபூர் சமோசி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா
ஃபட்டேபூர் சமய வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது சாகடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட் கான்ட்ராக்ட் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது அந்த இறந்தவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொட்டலால் திவாகர், அதுக்கப்புறம் சனில் சாரி சுனில் சொட்டலால் திவாகர் சுனில் அப்படின்றவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் சமாஜ் பார்ட்டியில் ஒரு முக்கியமான லீடர்கள் அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து 9 மைக்ரெண்ட்ஸ் டை இன் பீகார் ஆக்சிடென்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரக்கை பிடிச்சி அவங்க பாட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீகாரில் நடந்ததில் 9 மைக்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2400 இண்டியன்ஸ் டு பி எவாக்குவேட்டட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. எவாக்குவேட்டட்னா அவங்களை வந்து வெளியே தர இது வந்து நடந்துட்டுருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்க இண்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்டு வரது ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வந்தே பாரத் மிஷன் மூலமாக கூப்பிட்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட் டு பிரிங் பேக் மோர் இண்டியன்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் வந்தே பாரத் மிஷனில் ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் மூலமாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட், சவுத் கொரியா, பெல்ஜியம், நியூசிலாந்து, நெதர்லாண்ட், கென்யா, மொரிஷியஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பல்வேறு கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை இந்தியாவுக்கு கூட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரயில்வே டு ரன் 200 ட்ரெயின்ஸ் வித் டைம் டேபிள் ஃப்ரம் ஜூன் 1. ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1லேருந்து 200 ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வித் டைம் டேபிளோட இந்த டைமில் இங்கேருந்து இந்த ட்ரெயின் மட்டும் தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி கோச்சஸ் வந்து ட்ரெயினில் எந்த ட்ரெயினுமே ஏசி கோச்சஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். மாஸ்க் வந்து கம்பல்சரி. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் உள்ளே ஏற்ற மாட்டாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க அப்படின்றது முதல் கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா யூஎஸ் டு கொலபரேட் ஆன் வேக்சின் ட்ரையல்ஸ். இந்த கோவிட் 19 வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்தியாவும் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா கொலபரேட் சேர போகிறாங்க. சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ண போகிறாங்க. ட்ரையல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது இபிஎஃப் ரேட் கட் டு பெனிஃபிட் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயர்ஸ். அந்த இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ரொவைட்மெண்ட் ரேட் கட் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயர்ஸுக்கும் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ்னா வேலை செய்பவர்கள், எம்ப்ளாயர்ஸ்னா வேலை கொடுத்த நிறுவனம். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2% வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 12% பிடிப்பாங்க. உங்களோட சேலரியிலேருந்து 12% வந்து பிடிப்பாங்க. இப்போ 12% பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% பிடிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்டுக்கு வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த லாக்டவுன் டு ஹெல்ப் இன் சைக்ளோன் ரிலீஃப் ஒர்க். சைக்ளோன் வந்து இப்போ அட்டாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் புயல். அது வந்து சைக்ளோன் அட்டாக் ஆச்சு அப்படின்னா இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஒர்க் எடுத்துகிட்டு 41 நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஒடிசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளை ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் வந்ததில் மிக கொடுமையான புயலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீஃபார்ம் ஆர் ஃபேஸ் ஃபண்ட் கட்ஸ் ட்ரம்ப் டெல்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் நிறைய ரீஃபார்ம்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கட் பண்ணி நாங்கள் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஃபண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டாக சொல்லியிருக்காரு சைனா மேலே ப்ரோப் பண்ணும், அவங்க தான் வந்து வைரஸ் இது பண்ண விட்டாங்கன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வழிமொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபார்ம் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்ட் கட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட வரும். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 1 மந்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு கொடுக்காம தான் வந்திருக்காங்க. இது மாதிரி டைமில் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து சொல்லியிருக்காங்க. சைடில் பாருங்கள், சைனா ட்ரம்ப் இஸ் ஸ்ட்ரிக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிக்கிறார் அவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சைனா மேலே இது சொல்கிறதுனால ட்ரம்ப் சேஸ் ஈஸ் டேக்கிங் ஹைட்ராக்சி குளோரோக்வின். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் மெடிசன் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது பாருங்க, கிரைட்டீரியா ஃபார் மீடியம் யூனிட்ஸ் டு பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்ல. கம்பெனிஸ் இது அப்டூ 50 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஒருவன் கம் அண்டர் திஸ் கிளாஸிஃபிகேஷன். அந்த எம்எஸ்எம்இ ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 20 lakh crore பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இக்கான டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதனால எம்எஸ்எம்இக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பழைய வரம்புலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா மைக்ரோனா வந்து பார்த்திங்கன்னா 1 crore வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், 5 crore 5 crore வந்து டர்ன் ஓவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஸ்மால் அப்படின்னா 10 crore வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு இருக்கணும், வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா 50 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 50 crore இருக்கணும் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், 100 crore வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மீடியம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
ஃபிஃப்டி குரோர் இன்வெஸ்ட்மெண்ட் 200 கோர் டர்னோவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திரும்ப மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. யாருன்னா நிதின் கட்காரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 குரோர்லேருந்து 50 குரோராக மாற்ற போகிறோம். டர்ன்ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 100 குரோர்லேருந்து 200 குரோராக வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி வர இது ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 60%லேருந்து 48%லேருந்து 60% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் அட் என்பிஎஃப்ஐஸ் வில் எக்ஸாசர்பேட் சேஸ் மூடிஸ் அப்படின்னு சொல்லி லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் மூலிமா என்பிஎஃப்ஐக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்ன தான் அமௌண்ட் கொடுத்தா அந்த லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ்ன்றது பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கும், இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் ட்ரைனிங் மே நாட் பி த சேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கே ஸ்ரீகாந்த் பேட்மிண்டன் பேர் என்னன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்த மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் ஆக்ஷன்ஸ் எட் டு டி ஆஃப் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா கோல்ஃப் வந்து திரும்ப இதை விளாட போகிறாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் அது கீழே பாருங்கள் அமித் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட அமித் குட்டி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனாக வின் பண்ணியிருக்கார். எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம் ரேசிங் லீக் அது வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து முடிஞ்சு மும்பையில் நடந்தது. அது மும்பை ஃபால்கான்ஸ் இந்தியன் சிம் ரேசிங் லீக் அதில் வந்து பார்த்திங்கன்னா அமித் வந்து பார்த்திங்கன்னா அமித் குட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிங்க, ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. நியூஸ் பேப்பர் கிளாஸ் மேபி நேற்று வந்து பார்த்திங்கன்னா போட முடியல, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட முடியல, அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று வரல, ஃபுல்லாக வரல, அதனால் திரும்ப இன்றைக்கி வந்து போடுறோம். ரெகுலராக படிங்க, நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிச்சுட்டுருங்க. தேங்க்யூ.